Hi friends, in this video, we will see vegetable biryani. நான் இன்னைக்கு 1 கிலோ துளசி அரிசி எடுத்துக்கேன் சோ இத நல்லா வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சி எடுத்துக்கலாம் இதுதான் வந்து துளசி பொன்னி அரிசி இப்போ நம்ம இத ஊற வச்சி எடுத்துக்கலாம் அடுத்து பிரியாணி பண்றதுக்கான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம் நல்லா இது தாளிச்ச உடனே நம்ம வந்து இதில 4 பெரிய வெங்காயம் நீல வாக்குல நறுக்கனதே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி மாதிரி வரது வரைக்கும் நல்லா நம்ம இத வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து பிரவுனா வந்து நீங்க வதக்கிராதீங்க நல்லா சாஃப்ட்டா வதங்கி வரும் பாத்தீங்களா அது வரைக்கும் நல்லா நீங்க இத வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெங்காயம்ல நல்லா சாஃப்ட்டா வந்து வதங்கி வந்துட்டே இருக்கு வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்திருச்சு இப்போ நம்ம இதல 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா நீங்க கிளறி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை எல்லாம் போன உடனே இதல வந்து ஒரு கை புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இத கிளறி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம தக்காளி சேக்கும்போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா வந்துரும் நமக்கு சோ அதனால வந்து நீங்க பயப்பட தேவையில்ல இப்போ இதல வந்து 3 பெரிய தக்காளி வந்து நல்லா நறுக்கனது நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல நல்லா வந்து இன்னும் நல்லா வதங்கி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் பாத்தீங்களா அது வரைக்கும் நல்லா இத வதக்கி எடுக்க போறோம் தக்காளி கொஞ்சம் வதங்கனோனே இதல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா நீங்க இத கிளறி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கனோனே 8 பச்சை மிளகாய் நல்ல மைய அரைச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நீங்க கிளறி விட்டுக்கோங்க இன்னோ நீங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படினா பச்சை மிளகாய் வந்து இந்த கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் நல்லா வந்து இது இன்னும் பேஸ்ட் மாதிரி வரது வரைக்கும் நல்லா நம்ம இத கிளறி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நல்ல நம்ம இத வதக்கி எடுத்தாச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருச்சு இப்போ இதல நம்ம காய்கறி சேர்த்தறலாம் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி எது வேணா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் பட்டாணி கொடமுளகாய் சேர்த்திருக்கேன் இது வந்து சேர்த்து எல்லாமே ஒரு 1/2 கிலோ காய்கறி இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம இத கிளறி விட்டுக்கலாம் காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேர்த்திருக்கோம் இப்போ காய்கறி சேர்க்கும்போது அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா நீங்க கிளறி விட்டுக்கோங்க காய்கறி நல்லா வதங்கனோனே இதல 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா எப்படி வீட்லயே பண்றது வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணுங்க ரொம்பவே சுலபமா நம்ம பண்ணிடலாம் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும் இதுதான் வந்து அளவு நீங்க என்ன அரிசி வந்து அதிகமா பண்றீங்கனா அப்படியே நீங்க வந்து இத டபுள் ஆக்கிக்கோங்க நான் வந்து இதில பாதி தேங்காய் பால் பாதி வந்து தண்ணி சேர்க்கறேன் தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே அட்டகாசமா இருக்கும் அப்படி இல்லனா நீங்க வந்து ஃபுல்லாவே தண்ணிலயே நீங்க பண்ணலாம் நான் வந்து பாதி தேங்காய் பால் பாதி தண்ணியில பண்றேன்
தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை கலந்துட்டு மூடி போட்டு நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பழம் ஃபுல்லாக வந்து லெமன் ஜூஸை நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது அரிசி வந்து நம்மளுக்கு ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா உதிர உதிராக கிடைக்கும். இப்போது அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பழம் லெமன் ஜூஸை ஃபுல்லாக நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போது லெமன் ஜூஸ் எல்லாமே நல்லா நம்ம பிழிஞ்சாச்சு. இப்போது அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து துளசி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். அரிசி வந்து ஃபுல்லாக குழைய விட்டுறாதீங்க. ஒரு 75% வெந்திருக்கணும், 25% வந்து தம்மில் தான் அது வேகணும். அப்போ தான் வந்து நல்லா உதிர உதிராக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது மேலே வந்து கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசி வந்து ஃபுல்லாக வேகலை, நல்லா வந்து அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா ஃபுல்லாக அதுவும் வேகலை. இப்போ நம்ம இதை வந்து தம் போட போகிறோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடியில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். இந்த மாதிரி மேலே அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை வந்து மறக்காமல் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்படி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு உதிர உதிராக கிடைக்கும். இப்போ மூடி போட்டாச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது சூப்பரான கமகமனு துளசி அரிசி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்ல உதிர உதிராக நம்மளுக்கு துளசி அரிசி பிரியாணி கிடச்சிருச்சு. இது சூடு ஆற ஆற பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வந்துட்டு பொல பொலன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான துளசி அரிசி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ரைத்தாவோட சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா தால்ச்சா கத்திரிக்காய் போட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அட்டாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளாக ரைத்தாவோட சர்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டாசமான டேஸ்ட்டில் இருக்கும் துளசி அரிசி வெஜிடபிள் பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க, நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.